NCERT கிரேட் 11 சாப்டர் 13 ஹைட்ரோகார்பன்ஸில் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஷின் நம்பர் 13.14, இந்த அல்கேன் CH3CH2 CH3 2 times CH2 CH3 2 times கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை ப்ரைமரி செகண்டரி டர்ஷரி கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் கிவ் த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பாண்டட் டு ஈச் ஒன் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட். ஸோ முதல் இந்த காம்பவுண்டை நம்ம எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ CH3CH2 அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு CCH3 2 times அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ CH3CH3CH2 அடுத்து CH3 இங்கே ஒரு CH3 ரைட். ஸோ இது மெத்தில் டைப். ஸோ இது ப்ரைமரி, இது செகண்டரி, சாரி இது டர்ஷரி, அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இது ப்ரைமரி அண்ட் இது செகண்டரி, ரெண்டு கார்பன் அட்டாச் ஆகிருக்கிறதுனால. பட் இங்கே நம்ம மூணு அப்படின்னு பார்க்கணும், ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாமல் கார்பனையே நம்ம அப்படியே கார்பன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்படியே கார்பன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இது யூஸ்வலாக ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தடு. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் அட்டாச்ட் வச்சு நம்ம குவாட்டினரி வரைக்கும் கொண்டு போனோம்னா, இங்கே டர்ஷரி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை குவாட்டினரி வரைக்கும் கொண்டு போய்க்கலாம். அப்போ குவாட்டினரி வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு இது ப்ரைமரி, இது செகண்டரி, இது நாலு இருக்கிறதுனால அது குவாட்டினரி, அண்ட் அகெயின் இது செகண்டரி, இது டர்ஷரி, இது ப்ரைமரி, இது ப்ரைமரி, ரைட். ஸோ அப்போ ப்ரைமரி கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் பாண்டு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ப்ரைமரி இருக்குது, ரைட்டா. ஸோ அப்போ 3, 6, 9, 12, 15 மொத்தம் ப்ரைமரியில் நமக்கு எத்தனை பாண்ட் இருக்குது? 15 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது, ரைட்டா. அண்ட் செகண்டரியில் பார்த்தீங்கன்னா 2, 4 மொத்தம் நமக்கு 4 பாண்ட் இருக்குது, 4 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது, ரைட். டர்ஷரின்னு பார்க்கும்போது ஹைட்ரஜன் பாண்ட் ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு ஹைட்ரஜன் பாண்டு தான், ரைட்டா. குவாட்டினரியில் ஹைட்ரஜன் பாண்டே நமக்கு இல்லை, குவாட்டினரிங்க இருக்கு இல்லையா, அதில் வராது, ரைட். தேங்க்யூ.